نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ ஓ ஹைரல் ஹதி ஹதியு முஹம்மத் சல்லல்லாஹு அலிகு வசல்லாம் ஓ ஷர் அலல் உமூரி மஹதாத்துஹா வக்குள்ள மஹதசத்தின் பிதா வக்குள்ள பிதாத்தின் தலாலாம் வக்குள்ள தலாலத்தின் பின்னார் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது சலவாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சலவாத்தும் கர்ணையும் என்றென்றும் உண்டாவதாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அனிதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவி பயந்து அவனால் ஏவப்பட்டவற்றை செயல்படுத்தி நபிகளார் சல்லல்லாசமானவுடைய வழிகாட்டுதல்களை தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய குத்துபாவிலே சமூக வாழ்வில் ஒரு முன்மாதிரி முஸ்லீம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில செய்திகளை இன்றைய குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நம்மையெல்லாம் படைத்துவிட்டு நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான் எந்த மதங்களிலும் இல்லாத அளவுக்கு இஸ்லாம் அழகான முறையில் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் என்ற சகல வழிகளையும் நமக்கு காண்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வழிமுறையில்தான் ஒரு முஸ்லீம் முன்மாதிரியாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்றும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது எனவே ஒவ்வொரு துறையிலும் ஒரு முஸ்லீம் எவ்வாறு முன்மாதிரி மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டிய இஸ்லாம் ஒரு சமூக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீம் எவ்வாறு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த அத்தனை விடயங்களையும் ஒரு குறிப்பிட்ட சில ஒரு முப்பது அல்லது நாற்பது நிமிடங்களுக்குள்ளால் அந்த செய்திகள் அத்தனையும் விரிவாக சொல்லுவதற்கு இடம் போதாமையினால் குறிப்பாக சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய அல்லது ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் எவ்வாறு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறதோ அப்படியான விடயங்களில் ஒரு சில செய்திகளை விரிவாக அல்ல சுருக்கமான முறையில் உங்களுக்கு தொட்டு காட்டலாம் என ஆசைப்படுகிறேன் அவற்றை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏனைய பகுதிகளை நாம் சிந்தித்து உணர்ந்து நாம் ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்தி கொண்டு அன்பு தோழர்களே என் அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா முதல் முதலாக சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் சூரத்துல் குஜராத்திலே சூரா அல் குஜராத்திலே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சில கட்டுப்பாடுகள் சில ஒழுக்கங்களை அல்லாகுத்தாலாம் அந்த அத்தியாயத்தில் சொல்லிக் காண்பிக்கிறான் நபியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களோடு ஒரு சக மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில பண்பாடுகளை எல்லாம் அங்கே சொல்லி தருகிறான் அதிலே ஒரு பகுதிதான் சமூக வாழ்க்கையிலே ஒரு முஸ்லீம் எவ்வாறு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமல் மின் ஊனையகுவத்துண் மூமின்கள் எல்லோருமே சகோதரர்கள் என்று அல்ல சொல்லுகிறான் மூமின்களாக இருப்பவர்கள் மற்றவர்களை சகோதரர்களாக மதிக்க வேண்டும் எவ்வாறு ஒரு குடும்பத்தில் நாம் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டுமோ நம்மிடத்தில் அந்த ஒற்றுமை இன்று இல்லை இருந்தாலும் இஸ்லாம் சில ஒற்றுமையை சொல்லி தருகிறது ஒரே தாய் ஒரே தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளிடத்தில் எவ்வாறு ஒற்றுமை காணப்பட வேண்டுமோ அவ்வாறு முஸ்லீம்களும் சமூகமாக ஒன்றுபற்று ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதைத்தான் எல்லாம் இங்கே சொல்லுகிறான் இன்னமல் மூமினூன் மூமின்கள் இருப்பதெல்லாம் எஹுவத்துன் சகோதரர்களாகத்தான் என்னெல்லாம் சொல்லுகிறான் இன்னமா என்ற அந்த வார்த்தை அரபியிலே அதாத்துல் ஹசர் என்று சொல்லுவார்கள் மட்டுட்டு வரையறுத்து கூறுவதற்காக பாவிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இன்னமல் மூமினுன் மூமின்கள் இருப்பதெல்லாம் எகுவத்துண் சகோதரர்களாகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப மூமின்கள் தங்களுக்குள் சகோதரர்களாகத்தான் வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் வெறுக்க கூடாது ஒருவரோடு ஒருவர் சண்டையிடக் கூடாது மற்றவருக்கு அநீதி இழைக்கக்கூடாது துன்பம் விளைவிக்கக்கூடாது சகோதரனாக சகோதரத்துவமாக ஒரு சமூகமாக ஒன்றுபட்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிணக்குகள் சச்சரவுகள் சண்டைகள் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கப்பாட்டை உண்டு வேண்டும் என்று அதெல்லாம் சொல்கிறான் அப்ப இரண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டால் அல்லது பகுதிகளாக பிரிந்து இரண்டு பகுதியினராக அவர்கள் ஆலையால் விமர்சித்துக் கொண்டால் மற்றைய முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் ஒருவரை பற்றி இன்னொரு குறை சொல்லி தகாத வார்த்தைகளை பேசி சண்டைகளை மூட்டி விடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது நமக்குள் யாரோ இருவர் சண்டையிட்டால் அவர்களுக்கு மத்தியிலே பிணக்கு வந்துவிட்டால் மற்றைய முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்கு நல்லதை சொல்லி உபதேசங்கள் செய்து அவர்களுக்கு நல்ல வழிகளை காண்பித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள் அப்ப இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்படும் நிலை வந்துவிட்டால் இரண்டு முஸ்லிம்களுக்குள்ளே சண்டை ஏற்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டால் மற்றவர்கள் அவர்களை ஏற்றி விடுகின்ற அல்லது அவர்களை இன்னும் பற்ற வைத்து விடுகின்ற நிலையில் நாம் இருந்து கொள்ளக்கூடாது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் மூட்டி விடுகின்ற விடயத்திலே ஒருவருடைய குறையை மற்றவரிடத்தில் சொல்லி விரோதத்தை உண்டு பண்ணுகின்ற விடயத்திலே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இருவர் சண்டையிட்டால் பகைமை கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹுத்தால் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் அவ்வாறு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பான் என்று அல்லாஹு வசனத்திலே முஸ்லிம்கள் சமூகமாக வாழுங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் பிரிவுகளை ஏற்படுத்தாதீர்கள் பிரிவு ஏற்படுகின்ற நிலைமைக்கு வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஆலோசனைகளை செய்து அவர்களை ஒற்றுமைப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்வான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி சமூகமாக வாழுங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போன்று சஹிஹி முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் விளக்கத்திலே அமானிபினி பஷீர் ரதி அவர்கள் சொல்லுகிறார்கள் காலரசூலுல்லாகி சல்லல்லாஹ் வளைுவ நபிகளார் நபிகலார் சல்லல்லாஹமன் சொன்னார்கள் மசலுல் மோமின் இனஃபி தவாதிஹின் ஒத்த ராகுமிகிம் ஒத்த ஆத்து மசலுல் ஜசதி என்ன சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டுவதிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக வாழ்ந்து கொள்வதிலே கருணையோடும் இரக்கமாகவும் வாழ்ந்து கொள்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு உடலை போன்றவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான் ஒரு உடலை போன்று முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதிலே ஒருவர் மீது ஒருவர் கருணை காட்டுவதிலே மற்றவர்களுடைய நலவுகளிலே நீங்கள் கலந்து கொள்வதிலே எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் சொல்லிவிட்டு எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள் உள்ள ஏதாவது ஒரு உறுப்பிலே ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் அதற்காக காய்ச்சலை அனுபவித்து வேதனையை அனுபவித்து கண்விழித்து இருக்கிறது இது போன்றுதான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அவனுடைய துன்பத்தில் நீங்கள் இன்பம் காணக்கூடாது அவனுடைய துன்பத்தை நீங்கள் சந்தோஷம் கொண்டாடக்கூடாது அவனுடைய துன்பத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் அவனுடைய துன்பத்தை எப்படி துடைப்பது என்று முயற்சி செய்ய வேண்டும் அவன் கஷ்டத்திலே வீழ்ந்து விட்டான் அவனுடைய கஷ்டத்தில் இருந்து அவனை எவ்வாறு ஒரு சந்தோஷ வாழ்க்கைக்கு கொண்டு வருவது என்று நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நபிகல்லார் சல்லா ஒரு உடலை போன்று செயல்படுங்கள் உடலின் ஒரு உறுப்பிலே காயம் வந்துவிட்டால் விட்டால் காயத்தை அந்த உறுப்பு மாத்திரம் அனுபவிப்பதில்லை ஏனைய உடலின் எல்லா பகுதிகளும் காய்ச்சலை அனுபவித்து அந்த வேதனை அனுபவித்து விழித்து இருக்கிறதே அது போன்று ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் ஏற்பட்டால் எல்லா முஸ்லிம்களும் அதற்காக வேதனைப்பட வேண்டும் அந்த துன்பத்தில் இருந்து கலைந்து அவனை ஒரு சந்தோஷ நிலைக்கு கொண்டு வருவதற்காக எல்லா முஸ்லிம்களும் அதற்காக பாடுபட வேண்டும் என்று நபிகலார் சல்லல்ல இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் அன்பு தோழர்களே இந்த நபிமொழிகளை எல்லாம் நாம் கேட்டதுதான் நமக்கு தெரிந்த விடயங்கள் தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கப்படுவதில்லை நம்முடைய அண்டை வீட்டான் துன்பப்படுகிறான் என்றால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அவனுக்கு என்ன நடந்தது என்ன சாப்பிட்டான் என்ன அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று கூட நாம் சிந்திப்பது கிடையாது நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே சமூகமாக ஒரு முஸ்லீம் வாழும் பொழுது சமூகத்தில் ஒரு முஸ்லீம் இப்படி முன்மாதிரியாக அடுத்தவனுடைய துன்ப துயரங்களிலே பங்கேற்பவனாக அடுத்தவனுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்பவனாக ஒரு உடல் உறுப்பை போன்று முஸ்லிம்கள் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிகளார் சல்லா உலாமர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதே போன்று தாலா சூரா குஜராத்தின் ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் வைன் தாய் ஃபத்தானி மினல் மூமினின் மூமின்களில் இரண்டு பகுதியினர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டால் ஹுமா அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள் அவர்கள் சண்டையிட்டு பிரிந்து போகட்டும் என்று விட்டுவிடாதீர்கள் இரண்டு பகுதியினர் சண்டையிட்டால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கப்பாட்டை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான் சஹிகுல் புகாரியிலே நாற்பத்தி எட்டாம் விளக்கத்தில் பதிவான செய்தி அப்துல்லாஹிபின் ரதியல்லாக சொல்லுகிறார்கள் அண்ணன் நபிய சல்லாசல்ல மக்கால் சிபாக் சிபாபுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம் ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம் வக்கைத்தாலுகு குஃபருன் அவனை கொலை செய்வது நிராகரிப்பை ஏற்படுத்தும் என்றார்கள் அப்போ முஸ்லிமோடு முஸ்லிம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் இன்னொரு முஸ்லிமை குறை கூறக்கூடாது ஒரு முஸ்லிமை திட்டக்கூடாது ஒரு முஸ்லிமை ஏசக்கூடாது அவனை கொலை செய்வது குஃபர் அவனை நீ திட்டுவது பாவம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா சொன்னார்கள் எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை திட்டுவது பாவம் அப்படியான நிலைமை இரண்டு பகுதியினருக்கு மத்தியில் ஏற்பட்டால் மற்றவர்கள் அவர்களை சீர்திருத்தம் செய்யுங்கள் அவர்களை சண்டையில் மூட்டி விடாமல் அவர்களை சண்டையை தனித்து அவர்களுக்கிடையில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி ஒற்றுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே சமூக வாழ்க்கையில் முஸ்லிம்கள் இப்படி இருக்க வேண்டும் அடுத்தவன் என்ன செய்தால் நமக்கென்ன என்று வாழக்கூடாது இரண்டு முஸ்லிம் சண்டையிட்டால் இரண்டு முஸ்லிமுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தால் மற்றவர்கள் அதில் பங்கெடுத்து அவர்களை சீர்திருத்தம் செய்து இணக்கப்பாட்டின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படித்தான் ஒரு முஸ்லிம் சமூக வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா வழிகாட்டுகிறான் மேலும் அன்பு தோழர்களே இன்னும் ஒரு செய்தி பரவலாக நமக்கு மத்தியிலே நடக்கின்ற ஒரு தீமை பரவலாக நம் மத்தியிலே நடக்கின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைத்தால் ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த தகவல் உண்மையானதா அந்த தகவலைச் சொன்னவர் உண்மையாளரா அது சரியான தகவலா என்றெல்லாம் நாம் பார்ப்பது கிடையாது என்ன செய்வோம் ஃபேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே இது போன்ற சமூக வலைத்தளங்களிலே அதை பதிவிடுவதிலே நாங்கள் தான் முதல் ஆளாக இருக்கிறோம் அந்த செய்தி யாரு சொன்னது அந்த செய்தியின் உண்மை தரம் என்ன என்றெல்லாம் நாம் பார்ப்பது கிடையாது எந்த தகவல் நமக்கு எட்டினாலும் அதை பற்றி எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் அதனுடைய உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ளாமல் மற்றைய மக்கள் மத்தியிலே அதை பரப்பி விடுகிறோம் இதனால் அவர்களுக்கு மத்தியிலே வீணான சந்தேகம் வீணான அச்சம் பீதி இது போன்றவற்றை நாம் அவர்களுக்கு மத்தியில் கிளப்பி விடுகிறோம் சில வேளைகளில் சண்டை சச்சரவுகளை கூட நாம் ஏற்படுத்தி விடுகிறோம் நாம் ஒரு வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறோம் ஏதோ ஒரு தகவல் நமக்கு வருகிறது அந்த தகவலின் உண்மை தரங்களை புரியாமல் நாம் அப்படி செய்கிறோம் எனவே இதுவும் சமூக துரோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு தகவல் கிடைத்தால் அந்த தகவலின் உண்மைத்தன்மையை நாம் புரிய வேண்டும் உண்மையை அறியாமல் அந்த தகவலை சமூகத்தில் பரப்புவது ஒரு சமூகத்துக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அல்லாஹு தாலா இங்கு சொல்லும் பொழுது யா ஐயுகல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே இன்ஜாக்கும் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அந்த செய்தியை நீங்கள் தெளிவு பெறுங்கள் தீர விசாரியுங்கள் அந்த விடயம் உண்மையானதா என்று தீர விசாரித்து தீர்க்கமான முடிவின் பக்கம் நீங்கள் தெளிவு காணுங்கள் அதற்கு பின்னர்தான் அந்த செய்தியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பரப்ப வேண்டும் அப்படி தீர விசாரிக்காமல் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எடுத்த எடுப்பிலே அந்த செய்தியை மடத்தனமாக பரப்பி இருக்கிறதே அவ்வாறு செய்த பின்னர் நீங்கள் கை சேதப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடுவீர்கள் இப்படி செய்திருக்க கூடாதே அதை தெரிந்து செய்திருக்க வேண்டுமே நான் அவசரப்பட்டு பரப்பிவிட்டேனே என்று பின்னர் கை செய்தப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தால் ஒரு வாட்ஸ்அப்பிலே ஃபேஸ்புக்கிலே ஒரு தகவலை நீங்கள் படித்தால் அந்த தகவலின் உண்மைத்தன்மை நீங்கள் அறிய வேண்டும் அதை ஏதோ ஒரு செய்தி தானே என்று நீங்கள் பரப்புவது சமூகத்தை குழப்புவதாகவும் ஒரு தவறான செய்தியை அந்த சமூகத்திடம் நீங்கள் கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் மாறிவிடுவீர்கள் மடத்தனமாக நடந்து கொண்டால் நீங்கள் பின்னர் கை சேதப்படுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் எனவே நமக்கு ஒரு தகவல் வந்தால் அந்த தகவலை சரியாக விளங்க வேண்டும் விளங்கியதற்கு பிற்பாடுதான் அந்த தகவலை நாங்கள் வெளியிலே சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு மூலம் சொல்லுகிறான் எனவே சமுதாயத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு தகவலை பரப்பும் பொழுது அந்த தகவலின் உண்மைத்தன்மையை தெரிந்திருக்க வேண்டும் ஃபேஸ்புக்குகளிலே எழுதக்கூடியவர்கள் இதை நன்கு கவனிக்க வேண்டும் இதை அல்லாஹ் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல் அன்பு தோழர்களே நாம் அரசியல் காலங்களிலே பொய்யான தகவல்களை பரப்புவதும் மக்களை ஏமாற்றுவதும் மக்களிடத்திலே வாக்களித்து மாறு செய்வதும் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களிடத்தில் இருந்து அடைய வேண்டியவைகளை அடைந்த பின்னர் அவர்களை நாங்கள் மோசடி செய்து விடுகின்ற இந்த பண்பாடு நிறையவே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாக எல்லா காலங்களிலும் இந்த செயல்களை ஒரு முஸ்லீம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் முன்மாதிரியானவன் ஒரு முஸ்லிம் அவன் முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு திகழ வேண்டும் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையிலே எவ்வளவு பக்குவமானவனாக இருக்கிறான் எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கிறான் என்று அவன் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் கவனமாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது பொய் சொல்லுவது பாவத்தின் தலையானது என்று நபிகளார் சிலதான் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லாவிடத்திலே அவன் பொய்யன் என்று எழுதப்படுவான் பின்னர் அவன் நரகத்தின் பால் அவனை அந்த பொய் இட்டு செல்லும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் உண்மை பேசுவது நன்மையின் பால் வழிகாட்டும் நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே வாழ்க்கையில் பொய் பேசுவதை ஒரு முஸ்லீம் நிறுத்த வேண்டும் அது கசப்பாக இருந்தாலும் உண்மையை நாம் பேச வேண்டும் பொய் சொல்லுவதை வாக்குறுதி கொடுத்து மாறு செய்வதை நம்ப வைத்து துரோகம் செய்வதை இது ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு கிடையாது இது ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபிமொழிதான் ஆயத்து நயவஞ்சகனுடைய பண்பாடு மூன்று ஒரு நயவஞ்சகத்தில் மூன்று குணங்கள் இருக்கும் பேசினால் பொய் சொல்லுவான் வாக்களித்தால் மாறு செய்வான் நம்பினால் துரோகம் செய்வான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவோ சொன்னார்கள் எனவே இந்த முனு மூன்று பண்பாடுகளும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அன்பு தோழர்களே பேசுவது உண்மையாக இருக்க வேண்டும் எதையாவது நாம் அடைவதற்காக மக்களிடத்திலே ஒரு வாக்களிக்கிறோம் என்றால் அந்த வாக்குறுதியை என்னால் செய்ய முடியுமா என்று முதலில் நாம் பார்க்க வேண்டும் தனக்கு முடியாத ஒன்றை தருவதாக வாக்களித்த அந்த மக்களை ஏமாற்றுவது பெரும்பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நயவஞ்சகன் என்பவன் யார் இஸ்லாத்தை விட்டு வெளியில் சென்றவன் அல்லாஹ் குருவானிலே சொல்லுகிறான் முனாஃபக்கீன்கள் ஃபித் தருக்கில் அஸ்வலி மீனன்னார் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பவர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர் என்றெல்லாம் சொல்லுகிறான் அப்போ அந்த நயவஞ்சகனுடைய பண்புகளில் ஒன்றுதான் பேசினால் போய் சொல்லுவது நரகத்தின் அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு முனாஃபிக்கனுடைய பண்புகளில் இன்னொன்று வாக்களித்து மாறு செய்வது அவனுடைய பண்புகளில் இன்னொன்று நம்புவவனுக்கு துரோகம் செய்வது இந்த மூன்று பண்பாடுகளும் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாது அன்பு தோழர்களே பேசுகின்ற பொழுது என்னால் இதை நிறைவேற்ற முடியுமா நான் அளிக்கின்ற வாக்குறுதியை என்னால் பின்னால் செய்ய முடியுமா என்பதை ஒரு முஸ்லிம் சிந்தித்து பேச வேண்டும் அதோடு தொடர்பான சில செய்திகளை பாருங்கள் சகோதரர்களே பொய் சொல்லுவதனால் மக்களுடைய சொத்துகளை திருடுவதனால் பொது சொத்துகளில் கையாடுவது இது போன்ற பண்புகள் எல்லாம் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாத பண்புகள் இந்த விடயங்களிலே ஒரு முஸ்லிம் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அன்பு தோழர்களே நபிகளார் சல்லதன் சொல்லுகிறார்கள் சஹீகுல் புகாரியிலே பதிவான ஒரு செய்தி அப்துல்லாஹிபின் அமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் நபிகலார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் லிகுல்லி காதிரின் லிவாவுன் யௌமல் kıயாம யுஉரஃபு பிஹி என்று ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு ஏமாற்றுக்காரனுக்கும் ஒரு கொடி இருக்கும் மறுமை நாளிலே அவனுக்கு பின்னால் அந்த கொடி நாட்டப்பட்டிருக்கும் யுஉரஃபு பிஹி அந்த கொடியை கொண்டு இந்த மனிதன் ஒரு முனாபி கண்டு அறியப்படுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வாக்களித்து மாறு செய்கிறோம் நின்று பல மக்கள் வெல்ல முன்னிலையில் நான் அது தருவேன் இது தருவேன் யானையை தருவேன் பூனையை தருவேன் என்றெல்லாம் எத்தனையோ வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் அவன் உரிய இடத்தை அடைந்துவிட்டால் அந்த வாக்குறுதி அவனால் நிறைவேற்ற முடியவில்லை இந்த மனிதனின் நிலைப்பாடு என்ன சிந்திக்க வேண்டும் ஒரு சபையிலே எழுந்து நான் அது செய்வேன் இதை செய்வேன் என்று மக்களிடத்தில் வாக்குறுதியை அளித்து மக்களிடத்தில் எதை பெற வேண்டுமோ வேண்டுமோ எந்த செல்வாக்கை செல்வாக்கை அவன் அடைய அந்த அடைவதற்காக பல வாக்குறுதிகளை சொல்லுகிறான் பின்னர் அதை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது வாக்குறுதி மீறி விடுகிறான் துரோகம் செய்து விடுகிறான் நம்பிய மக்களை ஏமாற்றி விடுகிறான் இவனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா மறுமை நாளிலே மகசர் வெளியிலே அவன் நிற்கின்ற இடத்திலே அவனுக்குப் பின்னால் அவனுக்கு தலைக்கு மேலால் தென்படுகின்ற அளவு ஒரு கொடி ஒன்று நடத்தப்பட்டிருக்கும் அந்த கொடியிலே இவன் காதிர் மக்களை ஏமாற்றியவன் மக்களை ஏமாற்றி உலகத்தில் வாழ்ந்தவன் ஒரு துரோகி என்று அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும் அந்த கொடியை பார்த்து மக்கள் இவன் ஒரு முனாபிக் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சொன்ன இந்த செய்தி சகிகள் புகாரியில் பதிவாயிருப்பதை பார்க்கிறோம் என் அன்பு தோழர்களே வாக்குறுதி அளிக்கும் பொழுது இந்த நபிமொழியை சிந்தியுங்கள் மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை நினைத்து பாருங்கள் இப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு முன்னிலையில் இந்த வாக்குறுதியை அளித்து நான் மாறு செய்கிறேன் மறுமையில் உலக மாந்தர்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் எழுப்பி நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு மைதானத்திலே என் தலைக்கு மேலால் ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கும் அந்த கொடியிலே நான் ஒரு மோசடிக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்களே அப்ப எப்படி நாம் பயப்பட வேண்டும் என்று சிந்தியுங்கள் சோதர்களே அதுபோன்றுதான் சமூகத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் சமூக வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிமுக்கு பல பொறுப்புகள் சுமத்தப்படுகின்றன பள்ளி வாயிலுக்கு தலைவராக இறை இல்லங்களுக்கு நிர்வாகியாக ஏனைய நிறுவனங்களுக்கு பொறுப்புதாரியாக ஒரு நாட்டிலே ஒரு அதிகாரியாக பாடசாலையில் ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு அதிபராக பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியனாக பொறுப்புதாரியாக நம்மில் பலர் சுமத்தப்படுகிறோம் அன்பு தோழர்களே இன்று நாம் கேள்விப்படுகிறோம் பாடசாலையிலே மாணவர்களுக்குரிய கணனிகள் திருடப்பட்டுள்ளன மாணவர்களுடைய சீருடை திருடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அப்பியாச புத்தகங்கள் திருடப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ளது பல ஏழைகளுக்கென்று வழங்கப்படும் இலவசமாக வழங்கப்படுகின்ற பாதணிகள் காலணிகள் காணாமல் போயுள்ளன பரவலாக நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே படிக்கிறோம் அன்பு தோழர்களே இதையெல்லாம் யாரு செய்தார்கள் பொறுப்புதாரிகள் செய்தார்கள் அதற்குரிய பொறுப்புதாரிகள் ஏமாற்றினார்கள் ஒன்றை சிந்தியுங்கள் சகோதரர்களே ஒரு மனிதனை அல்ல நாம் ஏமாற்றுகிறோம் ஒரு சமூகத்தை ஏமாற்றுகிறோம் ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியன் அங்குள்ள ஒரு பொருளை திருடுகிறான் என்றால் அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆயிரம் மாணவர்களுக்குரிய ஒரு சொத்தை இருக்கிறான் என்றால் நாளை மறுமையிலே அவன் ஆயிரம் மாணவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லா அதை திருப்பி கொடுக்குமாறு சொல்லுவான் ஆயிரம் பேருக்கு அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியுமா திருடுபவர்கள் நினைக்க வேண்டும் இப்படியான பொது சொத்துகளிலே கை வைப்பவர்கள் மக்களுக்கு பங்கு வைப்பதற்காக வருகின்ற பொருள்களிலே பணத்திலே கையாடல் செய்கின்றவர்கள் சிந்திக்க வேண்டும் மறுமையிலே மகசரிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய சொத்தை திருடிய ஒருவனாக நான் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கெல்லாம் அவைகளை கொடுத்து விடு என்று அல்லாஹ் சொல்லுவானே நான் எப்படி கொடுப்பேன் பாருங்கள் சோதர்கள் இந்த நபிமொழியை சஹிகுள் புகாரியிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் இலக்கத்தில் பதிவான செய்தி அப்துல்லா அதாவது அபு குறைரா சொல்லுகிறார்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் நன்கு கவனிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கவனியுங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் யாரும் தனி மனிதன் கிடையாது நான் ஒரு மனைவிக்கு பொறுப்புதாரி என்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி என் குடும்பத்துக்கு பொறுப்புதாரி அல்லது ஒரு சமூகத்துக்கு தலைவன் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு தலைவன் ஒரு ஊர் மக்களுக்கு கிராமவாசிகளுக்கு ஒரு பொறுப்புதாரி இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் நம்முடைய கைகளால் ஒரு ஐந்து சதம் கூட விடக்கூடாது அவர்களுடைய பணம் அவர்களுடைய சொத்துகள் நம்மை விளங்காமலும் நம்மிடத்தில் விடக்கூடாது சித்திகளின் இந்த ஹதீசை நல்ல முறையில் கேளுங்கள் அப்ப அபு குரை அல்லா சொல்லுகிறார்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் நகு அந்த யுத்தத்திலே வெள்ளிகளை தங்கத்தையோ நாங்கள் பொருளாக வெற்றி கொள்ளவில்லை அப்ப அந்த யுத்தத்தில் வெற்றி அடைந்த பொழுது தங்கம் வெள்ளி இவைகள் ரனிமத்தாக எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்போ அந்த யுத்தத்தில் என்ன கிடைச்சிக்கு தெரியுமா அல்லாடத்து அவ அபுர சொல்கிறாங்க இன்னமா கனிம் நல் பக்கரவல் ஈபில் அவல் மத்தாவல் ஹவாய்த் நாங்கள் அந்த ஹைபர் யுத்தத்திலே கனிமத்தாக சில மாடுகள் கிடைத்தன சில ஒட்டகைகள் கிடைத்தன சில வீட்டுப் பொருட்கள் ஆடை உணவுப் பொருள் கனிவர்க்கங்கள் போன்ற சில உணவுப் பொருட்கள் கிடைத்தன வல் ஹவாய்த் சில தோட்டங்கள் எங்களுக்கு கிடைத்தன இதுவெல்லாம் கனிமத்து பொருளாக ஹைபர் யுத்தத்தில் எங்களுக்கு கிடைத்தது அப்ப கனிமத்து பொருள் என்ன செய்வார்கள் அல்லாவுடைய தூதர் அங்கிருப்பவர்களுக்கு பங்கு வைப்பார்கள் பிரித்து பங்கு வைப்பார்கள் அந்த கனிமத் பொது சொத்து அங்கே யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த பொருட்கள் அங்கிருக்கின்ற மக்களின் பொது சொத்துகள் முறையாக பங்கிடப்பட வேண்டும் அதனை யாரும் சூறையாட முடியாது என்ன நடந்தது தெரியுமா ஹைபர் யுத்தத்தில் ஆடுகளும் ஒட்டகைகளும் உணவுப் பொருட்களும் அது போன்ற தோட்டங்களும் கைப்பற்றப்பட்டன அல்லது வெற்றி கொள்ளப்பட்டன அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது வெற்றி கொள்ளப்பட்ட பின்னர் குரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கின் பக்கம் அல்லாவுடைய தூதரோடு நாங்கள் ஹைபரில் இருந்து திரும்பி போய் கொண்டிருந்தோம் அப்படி போற நேரத்தில் நபிகளாரோடு என்று ஒரு அடிமையும் இருந்தார் அது ரசூலுல்லாவுக்கு அதாவது கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை ரசூலுல்லாவோடு இருந்தார் அவரும் அந்த நாள் இருந்தார் இவர் என்ன செய்கிறார் அந்த ஓடையிலே வந்த பின்னால் ரசூலுல்லாவுடைய பொதிகளை எல்லாம் அங்கே இறக்கிக் கொண்டிருக்கிறார் கீழே இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு அம்பு அங்கே வருகிறது ஒரு அம்பு பாய்கிறது யாருக்கும் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது திடீரென ஒரு அம்பு அங்கே பாய்கிறது அந்த அடிமை மீது அது வந்து பாய்கிறது அடிமை மரணித்து விடுகிறார் அல்லாஹி தூதருடைய அடிமை மரணித்து விட்டார் அந்த இடத்திலே சந்தோஷத்திலே சகாபாக்கள் இந்த மனிதருக்கு சஹீது என்ற அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக சொல்லுகிறார்கள் அந்த யுத்த காலத்தில் அம்புபட்டு மரணிக்கிறார் சஹாபாக்கள் எல்லாம் நற்செய்தி சொல்லுகிறார்கள் இந்த மனிதருக்கு சஹீது என்ற அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று சஹாபாக்கள் உள்ளத்தால் புகழ்ந்து சொல்லுகிறார் அப்ப ரசூலுல்லா நிறுத்துங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நிறு நிறுத்துங்கள் பல் நிப்பாட்டுங்க அப்படி சொல்லாதீங்க என்ன சொன்னாங்க ரசூல்லா சொல்லி போட்டு கால ரசூலுல்லா இஸ்லாசம் பல் வல்லதி நப்சி பி எதிகி என்னுடைய உயிர் யாருடைய கையிலே இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இந்த மனிதன் ஒரு போர்வையை தனக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார் அந்த போர்வை ஹைபரிலே வெற்றி கொள்ளப்பட்ட கனிமத்து பொருட்களிலே இருந்தது யாருக்குமே தெரியாமல் அந்த பொருளை எடுத்து இந்த மனிதர் பதுக்கி வைத்திருந்தார் இதை ரசூலுல்லா உணர்ந்து விட்டார்கள் அம்பு பட்ட உடனே ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் மக்களுக்கு பங்கிட வேண்டிய இந்த கனிமத்து பொருட்கள் மக்களுடைய சொத்து இதை பங்கிடுவதற்கு முன்னரே இவர் இந்த ஒரு பொருளை எடுத்து பதுக்கிவிட்டார் அந்த பொருள்தான் நெருப்பாக வந்து அவர் மீது எரிகிறது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் திருடிவிட்டார் பொது சொத்து அவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய சொத்து அந்த சொத்திலே ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டார் அதனால் அந்த கனிமத்தை பங்கு வைப்பதற்கு முன்னால் அந்த போர்வையை இவர் எடுத்ததனால் அதுவே நரக நெருப்பாக வந்து அவர் மீது எரிகிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் பயப்பட வேண்டும் சகோதரர்களே பொது சொத்துகளிலே கை வைப்பவர்கள் பயப்பட வேண்டும் அந்த சொத்தே நெருப்பாக வந்து நம் வீட்டிலே விழுந்து எரிந்து விடலாம் அந்த நபித்தோழர் மீது அம்பாக வந்து விழுந்ததை போன்று நாம் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு வந்து நம் வீட்டிலே பதுக்கி வைக்கின்ற நிலையில் அல்லாவுடைய அந்த நெருப்பு நரக நெருப்பு நம்முடைய வீட்டை எரித்து விடலாம் அல்லவா பயம் இல்லையா சோதர்களே அதுக்கு பின்னால் உள்ள செய்தியை பாருங்கள் அப்படி சொன்ன உடனே அங்கே இன்னொரு மனிதர் அல்லாவுடைய தூதர் இப்படி சொன்ன உடனே இன்னொரு மனிதர் முன்னுக்கு வந்தார் ஒரு நபித்தோழர் எப்படி வந்தார் செருப்பனுடைய இரண்டு பட்டிகளை நான் பட்டி என்று சொல்லுவோம் செருப்பு பட்டி அந்த இரண்டு அல்லது ஒரு பட்டியை எடுத்துக்கொண்ட அந்த மனிதர் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார் ஹாதா ஷெய் உன் குன்த் அசப்துகுயா அரசூலல்லா கனிமத்தை பங்கு வைப்பதற்கு முன்னர் நான் எடுத்துக்கொண்ட பொருள் இது இதை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லா சொன்னார்கள் பக்காளு ரசூலுல்லாகி செல்லல்லாவுல செல்லம் சிறா குன்னாவு ஷிரா கனிமீனன் ஆர் இந்த இரண்டு பட்டி அல்லது ஒரு பட்டி இதுவும் நரக தான் நீ திருடி இருந்தால் பொதுமக்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய சொத்தை அவர்களுக்கு பங்கு வைப்பதற்கு முன்னர் நீ அதை எடுத்திருந்தால் அதுவும் நரக நெருப்புத்தான் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் இந்த நபிமொழியிலே இரண்டு விடயங்களை குறிப்பாக நாம் படிப்பினையாக எடுக்க வேண்டும் ஒன்று பொது சொத்துகளை களவாடுகின்ற பொழுது மக்களுக்கு மாணவர்களுக்கு ஏனைய ஏழைகளுக்கென்று நம் கையில் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் நம்மால் அபகரிக்கப்படுமாக இருந்தால் அது நரகத்தின் நெருப்பு என்றார்கள் அல்லாவுடைய தூதர் ஒன்று மறுமையில் அது நெருப்பாக நம்முளை எரியும் அல்லது உலகத்திலே அந்த நபிகளாரின் அடிமைக்கு நடந்ததை போன்று உலகத்திலே அது நெருப்பாக நம் வீடுகளிலே நம் சொத்துகளிலே ஏனைய விடயங்களிலே நமக்கு அது நடந்து விடலாம் என்பதை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது அதே நேரம் சஹாபாக்களிடத்தில் அந்த நம்பிக்கையும் பயமும் இருந்தது இந்த சொன்ன உடனே தான் வைத்திருந்த செருப்பு பட்டியை கூட ஒரு சாதாரண பொருள் செருப்பல்ல செருப்பினுடைய பட்டி வெறும் பட்டி அந்த பட்டியை கூட நரக நெருப்பு என்றார்களே என்று உடனே கொண்டு வந்து கொடுத்து விட்டார் அன்பு தோழர்களே இந்த ஜும் தீசை நாம் கேட்பதற்கு முன்னர் தெரிந்தோ தெரியாமலோ நம்மால் இப்படியான தவறுகள் நடந்திருந்தால் அதை திருப்பி கொடுத்து விடுவோம் அல்லாவிடத்திலே தௌபா செய்வோம் நம்முடைய கைகளிலே அது இல்லை என்றால் உரியவர்களை அழைத்து உன்னுடைய பொருளை நான் எடுத்து விட்டேன் மன்னித்துக்கொள் நண்பா என்று அவர்களிடத்திலே சொல்லி நாம் மன்னிப்பு தேடிக்கொள்வோம் அன்பு தொடர்களே இன்னொரு நபிமொழியை பாருங்கள் சகிகள் புகாரையிலே இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் விளக்கத்திலே அபு ஹுரைரா ரதியல்லாக வான்கூர்கள் சொல்லுகிறார்கள் காலர் சல்லாஹ் அலுவல் மண்கானத் மத்ல மத்துள்ள அஹீஹிமின் அயருதிக ஔசையின் உங்களில் யாருக்கு உங்களுடைய சகோதரனுக்கு செய்த அநியாயம் இருக்கிறதோ அவனுடைய மானத்தோடு அல்லது அவனுடைய பொருளாதாரத்தோடு நீங்கள் ஏதாவது மானத்தில் விளையாடிய அநியாயங்கள் இருந்தால் யாருக்காவது நீங்கள் அநியாயம் செஞ்சிருந்தால் சொத்திலோ பொருளிலோ அவனுடைய மானத்திலோ மரியாதை குறைவாக மக்களிடத்தில் தூற்றி பற்றி மோசமாக பேசி இப்படி அநியாயம் செய்திருந்தால் என்ன செஞ்சு மின்குள் யவும் இன்றைய நாள் திருந்திக் கொள்ளுங்க இன்றைய நாள் அதிலிருந்து விடுபட்டுக்கோங்க யார்கிட்டையாவது பறிச்சிருந்தா கொடுத்துருங்க யாருக்காவது மரியாதை குறைவா பேசியிருந்தா மன்னிப்பு தேடுங்க இன்றைய நாள் அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் ரசூலா சொல்லிவிட்டு சொன்னார்கள் கபுல அன்லா தீனாருன் வலா திருகம் தீனாரோ திருகமோ உங்கள் கையிலே பணம் இல்லாத ஒரு மறுமை நாள் ஏற்படும் அந்த நாளில் அபகரித்த சொத்தை உங்களால் கொடுக்க முடியாது மறுமையில் உங்களிடத்தில் தீனார் இல்லை உங்களிடத்தில் திருகம் இல்லை பணம் இல்லை அப்படி ஒரு நாளில் நீங்கள் அபகரித்த அந்த சொத்தை அநியாயத்தை மறுமையில் அல்லாஹ் கொடுக்குமாறு சொல்லுவானே உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னர் இன்றைய நாள் நீங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி மறுமை வரைக்கும் நீங்கள் மன்னிப்பு தேடாமல் மற்றவனுக்கு அநீதி இழைத்த நிலையிலே மறுமையில் நீங்கள் வந்தால் நீங்கள் தொழுத தொழுகை அவனுக்கு நீங்கள் நோற்று நோன்பு அவனுக்கு நீங்கள் செய்த ஹஜ் அவனுக்கு நீங்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அல்லா மறுமையில் உங்களிடமிருந்து வாங்கி கொடுத்து விடுவான் அப்படி உங்களிடத்தில் நன்மை இல்லை என்றால் அவன் செய்த தீமையை வாயி உங்களுக்கு தந்து உங்களை நரகத்துக்கு அனுப்பி விடுவான் அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னர் இன்றைய நாளிலே நீங்கள் அவைகளில் இருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி இந்த புகாரியிலே நாம் பார்க்கிறோம் எனவே அன்பு தோழர்களே எனர்மை சகோதரர்களே மனிதன் தவறு செய்பவன் தான் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நாம் தவறு செய்திருக்கலாம் ஆனால் மன்னிப்பு தேட வேண்டும் திருந்த வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் உரியவர்களிடத்திலே உரிய முறைப்பிரகாரம் மன்னிப்பு தேடி நாம் வெற்றி பெற்றவர்களாக அல்லாவை சந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லா அருள் பாலிப்பானாக ஹஜ்மாயின் அம்மாபாய் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இறுதியாக ஒரு நபிமொழியை ஞாபகமூட்டி நம்முடைய உரையை முடித்து கொள்ளலாம் அல்லா நபிகளார் செல்லலாம் சொன்னதாக சகைகுள் புகாரிலே இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாம் விளக்கத்தில் பதிவான செய்தி அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் மகன்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகளார் சொல்லு சொல்லுகிறார்கள் சலாசத்துன் மூன்று மனிதர்கள் மூன்று சாரார் அனஹஸ்முகம் யோமல் கையாமல் அவர்களோடு நான் தான் நேரடியாக வாதிடுவேன் அல்லாஹ் சொல்கிறான் எந்த லோயரும் இருக்காது எந்த சட்டத்தரணையும் தேவையில்லை எந்த மொழிபெயர்ப்பாளரும் அருமையில் தேவையில்லை அல்லாவே நேரடியாக வந்து நம்மோடு வாதிடுவான் அல்லா சொல்றான் மூன்று சாரார் இருக்கிறார்கள் அந்த மூன்று சாராரோடு நானே நேரடியாக வாதிடுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் ஒரு மனிதன் யார் ஒரு சாரார் ஆதாபி என்னை ஆதாரமாக காட்டி என்னை முன்னிறுத்தி ஒரு மனிதனிடத்தில் கொடுத்தவன் ஒரு மனிதனிடத்தில் ஏதாவது வாங்குகிறான் அல்லாஹை சாட்சியாக வச்சு சொல்கிறேன் தந்துருவேன் எனக்கு தாங்கன்னு கேட்குறான் அல்லாவுக்காக தாங்கன்னு கேட்குறான் அல்லாஹை முன்னிறுத்தி வாங்கிட்டு பிறகு ஏமாத்துகிறான் தரலை ஏமாற்றம் செய்கிறான் வாக்கு கேட்குறான் அல்லது எதாவது உன்னை கேட்குறான் இருந்து தனக்கு வர வேண்டியதை பெறுகிறதுக்காக எதை எதையெல்லாம் சொல்லி அல்லாஹை சொல்லி ஏமாற்றி இந்த மனிதன் ஏமாத்துகிறான் என்றால் மறுமையில் அவனோடு நேரடியாக நான் வாதிடுவேன் அல்லா சொல்கிறான் நான் வாதிடுவேன் மறுமையில் என்று அல்லா சொல்லுகிறான் அதே போன்று இரண்டாம் மனிதர் இரண்டாவது நாள் யாருன்னு கேட்டால் வ ரஜுலுன் பா அஹுர் அன் ஃபாக்கல சமனகு சுதந்திரமாக வாழுகின்ற அடிமை இல்லாத ஒரு மனிதனை விற்று அந்த பெருமதை சாப்பிட்டவன் குழந்தைகளை விற்பவர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகளை கூட விற்று போதை அடிமையானவர்கள் தன் பெற்ற குழந்தையை விற்கிறார்கள் எனவே சுதந்திரமாக அடிமை இல்லாமல் வாழுகின்ற ஒருவனை விற்று அந்த பெருமதியை சாப்பிட்டவன் அவனோடு மறுமையில் நான் வாதிடுவேன் இன்னொரு செய்தி கவனமாக இருக்க வேண்டும் ரசூலுதா சொன்னார்கள் ரஜுலுன் இஸ்தர அஜீரன் ஒரு மனிதனை கூலிக்கு அமர்த்தி தேவையான எல்லா வேலைகளையும் நிரப்பமாக பெற்றுவிட்டு அவனுக்கு கூலி கொடுக்காமல் திருப்பி விடுவது இந்த மனிதனோடு மறுமையில் நான் வாதிடுவேன் அன்பு தோழர்களே பேச்சிலே மாற்றம் இருக்கக்கூடாது இன்னது தருவேன் இதை செய்ததா என்றால் அதை விட கூடுதலாக கொடுத்தாலும் அவரிடத்தில் வாக்களித்ததை குறைக்கக்கூடாது கூடாது கூலி தொழிலாளியின் வேர்வை வற்றுவதற்கு முன்னர் கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம் இன்று அப்படி நடக்கிறதா ஒருவனை அமர்த்தினால் அவனிடத்தில் வேலையை வாங்கிவிட்டு அவனுடைய சம்பளத்தில் மோசடி செய்யக்கூடாது அப்படி செய்பவனோடு மறுமையில் நான் நேரடியாக வாதிடுவேன் என்று அல்லாஹு தலா சொல்லுகிறான் எனவே அன்புத்தோழர்களே தோழர்களே அல்லாவை பயந்து கொள்வோம் வாக்குறுதிகளை அளிக்கின்ற பொழுது நிறைவேற்ற முடியுமா என்பதை கவனமாக இருந்து கொள்வோம் எனவே செய்திகளை பரப்புவது மக்கள் மத்தியிலே அநியாயங்கள் செய்வது போன்ற இப்படியான சமூக துரோகங்களை விட்டு ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக இஸ்லாம் சொன்ன வழியிலே வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவான் இன்னதாக சொல்றேன்